நியூஸ்டேஸுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கொட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இப்போ நாம் இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 18 கடைசி பகுதிக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலா ரெவலேஷன் 18 சாப்டர்ல நம்ம முக்கியமா என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1914 நம்ம தானியல் 2 பார்க்கக்கூடிய அந்த ஒரு தரிசனத்துல நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் இந்த 18 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியல் 2 அந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா மோதும். அது கரெக்டா அதனுடைய கால் பகுதியில மோதுறதுதான் என்ன பண்றோம்னா நம்ம பார்த்திருக்கோம். அது கரெக்டா எந்த வருஷத்தை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அப்படின்னா 1914 அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதை வெளியரங்கமா காட்டக்கூடிய ஒரு சம்பவமா தான் முதலாம் உலக யுத்தம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். அந்த கல் வந்து கரெக்டா எங்க மோதுதுன்னா, பாத பகுதியில மோதின காரணத்தினால பாத பகுதியில என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, பாதி இரும்பு பாதி களிமண். அந்த பாதி இரும்பு பாதி களிமண் எதை அடையாளப்படுத்துதுன்னா, போப்பு மார்க்கமும் ஐரோப்பால இருக்கக்கூடிய 10 சாம்ராஜ்யங்களும் அவங்க ஒரு தவறான ஒரு இணைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த ஒரு பாதி இரும்பு பாதி களிமண் அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அதாவது அரசியலும் மதமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு விஷயம்ல என்ன ஆகுதுன்னா, 1914 அந்த சிலையினுடைய கல், அந்த சிலையினுடைய பாத பகுதி கல்வியின் மூலமாக மோதி அடிக்கப்படுறத நம்ம கவனிக்கிறோம். சோ அது வெளியரங்கமான ஒரு சம்பவமா தான் முதலாம் உலக யுத்தம் நடந்தது. அந்த முதலாம் உலக யுத்தத்தின் மூலமாக டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ், அதாவது ஐரோப்பால ஆண்டு ஆளுகை செய்து வந்திருந்த அரச குடும்பத்துக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அடியாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1914 அப்புறமாக இந்த ஒரு உலகத்தை அரசாள்றது, தங்கள் நாட்டு அரசாள்றது தேவன் கொடுத்த அவங்களுக்கு தெய்வீக உரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதோட என்ன ஆயிடுச்சு, அடிபட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த கான்செப்டுக்கு பக்கபலமா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்க சபை. அந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி 1914 அப்புறமா ஆரம்பிச்சதுனால அவங்களால ஒண்ணுமே என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. 1914 அப்புறமா ராஜாக்களினுடைய ரியாக்ஷன் என்னவாதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ ஐயோ, எதுக்கு ஐயோ ஐயோ, இந்த பலமான பட்டணம் விழுந்துருச்சு, முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு காரியம். அதே மாதிரி இன்னொரு குரூப் ஐயோ ஐயோன்னா அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்ட், முதலாளி வர்க்கத்தினர் அப்படின்றத பார்த்தோம். கடந்த வாரம் என்ன பார்த்து முடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில் இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் எல்லாருமே இந்த மகாபாபிலோனுடைய விழுகைக்கு, அதாவது 1914 அப்புறமா மகாபாபிலோனுக்கு வரக்கூடிய அந்த அழிவை எப்படி இவங்க பாக்குறாங்க, இவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்த்தோம். சோ 1914 இருந்து மகாபாபிலோன் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அப்படின்றது என்ன பண்றாங்கன்னா நம்ம கவனிக்கிறோம். சோ அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல வரக்கூடிய இந்த 18 இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம எப்படி பாத்திரக்கூடாது அப்படின்னா, மகாபாபிலோன் இறுதி அழிது இல்லையா மகா உபத்திர காலத்துல, அதை அடையாளப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் என்று என்ன பண்ணிருக்கூடாதுன்னு நினைச்சிருக்கூடாது. இதுக்கு மாதிரி நம்ம என்ன யோசிச்சிருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 படிக்கும்போது அது ஏதோ மகாபாபிலோனுடைய கடைசி அழிவு, அதாவது முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டு அழிக்கப்படும் இல்லையா மகா உபத்திர காலத்துல, அந்த காலப்பகுதியை பேசுது அப்படின்றத நாம் நினைச்சிருந்தோம். பட் அது இல்லை. சோ அது 1914 அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரக்கூடிய சமயத்துல ராஜாக்கள் எப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முதலாளிகள் எப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் எப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்கணும். பட் இது வரைக்கும் அதான் பார்த்துருக்கோம். பட் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல த போஸ்ட் 1914 ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த சர்ச். 1914 அப்புறமா மகாபாபிலோனுக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுங்க இல்லையா, அப்படி ஆரம்பிச்ச இந்த சமயத்துல இந்த அழிவை பார்த்து, மகாபாபிலோனுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் கொஞ்சமான அழிவை பார்த்து உண்மையான திருச்சபையானது எப்படி ரியாக்ஷன் கொடுக்குது, இவங்க எப்படி ரியாக்ஷன் காட்டுறாங்கன்றது தான் இந்த ஒரு வகுப்புல என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்கணும். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:20. வெளிப்படுத்தின விசேஷம் 18:20. பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்க தரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். என்று தூதன் சொன்னான் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல தூதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்ம மூத்த சகோதரர் ரசல் பதர்.
இப்ப ஏழாம் கால சபையின் தூதன் ஏழாம் கால சபை என்ன பண்ணிட்டு இருக்காரு, வழிநடத்திட்டு இருக்காரு. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகமே பரிசுத்தவான்களே அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். மகாபாபிலோனுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத கூட நம்ம யார் மூலமா தான் தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்த சகோதரர் ரசல் பதர் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் தெரிய வரும் அப்படின்னு தவறாமையுள்ள எழுத்துக்கள் உள்ள வேதம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தால ஒரு மூணு குரூப் மகாபாபிலோனுக்கு வரக்கூடிய அழிவை பார்த்து, அந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமான ஒரு அழிவை பார்த்து கதறாங்க. ஐயோ இப்படி நடந்துட்டு இருக்குதே, முன்னாடி மாதிரி இல்லையே உலகம் அப்படின்னு. ஆனா இப்படி மகாபாபிலோன் அழிந்து கொண்டிருக்கிறது யாருக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குதாமா? திருச்சபை வகுப்பாருக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படின்னா அந்த திருச்சபை வகுப்பார் வேற யாரும் கிடையாது, நாம தான். சோ அதான் இந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தார என்று தூதன் சொன்னான் அப்படின்ற வசனம். அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த ஐயோ அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்துல ஓ அப்படின்னு இருக்கும், இந்த மிசரபிள் ஓ, இந்த ஒரு கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மகாபாபிலோனுக்கு வாழக்கூடிய இந்த அழிவை பார்த்து ஐயோ அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ராஜாக்கள் முதலாளி வர்க்கத்தினர் அதே மாதிரி இந்த கடல் வகுப்பார் என்ன பண்றாங்க அப்படின்னா, உலக ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா கதறாங்க. ஆனா இந்த இடத்துல தூதன் இப்ப யாருடைய ரியாக்ஷன் காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ரியாக்ஷன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுறாரு. நம்முடைய ரியாக்ஷன் உண்மையான திருச்சபையினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குமாமா, அவளை குறித்து களி கூறுங்கள் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மகாபாபிலோனுடைய இந்த விழுகையை நம்ம பார்க்கும் பொழுது அந்த விழுகையை பார்த்து உண்மையா நீங்க என்ன பண்றீங்க, அவ கொஞ்சம் கொஞ்சமா அழியறத பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா களி கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொதுவாவே 1914 அப்படின்னு எடுத்துக்கணும்னாலே புறஜாதியாருடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ புறஜாதியாருடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, அதனால எருசலேம் புறஜாதியாரால் மெதிக்கப்படல, அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விடிவு என்ன ஆயிடுச்சுன்னா கிடைச்சிருச்சு. சோ 1914 பொறுத்த வரைக்குமே இந்த செலிங்க கல்லு வந்து மோதக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்பொழுது நம்ம மேக்சிமம் இஸ்ரேலை மையமா வச்சு என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம், அதனால சந்தோஷப்படுவோம், கரெக்ட் தான். ஆனா அதை காட்டிலும் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1914 மகாபாபிலோனுக்கு மிகப்பெரிய அடி விழுந்துருச்சு, ரோமன் கத்தோலிக்க சபைக்கு மிகப்பெரிய அடி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு. அது விழுந்ததின் நிமித்தமாக முன்னாடி மாதிரி என்ன பண்ண முடியலன்னா வேட்டிக்கனால செயல்பட முடியல. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட துன்புறுத்தல்களை இந்த ரோமன் கத்தோலிக்க சபை உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சுவிசேஷ யோகம் மட்டும் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனாலதான் பரலோகமே களி கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல பரலோகமே களி கூறுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், பரலோகம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத உலகத்தை அடையாளப்படுத்துது. இந்த இடத்துல வரக்கூடிய பரலோகம் என்பது உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் வாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மத உலகத்தை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. இந்த மத உலகத்துக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு கூட என்ன பண்ணலாங்க நம்ம பேர் கொடுக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல இந்த பரலோகத்துக்குள்ள இந்த உண்மையான மத உலகத்துக்குள்ள மூணு வகுப்பா இருக்கு. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படின்றது என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பாக்கிறோம். சோ இவங்களை குறிச்சுதான் ரெவலேஷன் 12:1 பாக்குறோம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் தலை மேல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 நட்சத்திரம் இருக்குது. அந்த 12 நட்சத்திரம் வேற யாரும் கிடையாது, 12 அப்போஸ்தலர்கள். அந்த ஸ்திரீ வேற யாரும் கிடையாது, உண்மையான திருச்சபை. அந்த ஸ்திரீனுடைய பாதத்துல எது இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் இருக்கிறது எது அடையாளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண எழுத்துக்கள் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரியான ஒரு வசனத்துல எபேசியர்ல கூட நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 20:19 எபேசியர் 2:19 முதல், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்தி பாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அப்படின்னா உண்மை திருச்சபை எதன் மேல அஸ்திபாரம், எந்த அஸ்திபாரத்து மேல கட்டப்பட்டதுதாமோ அப்போஸ்தலர்
தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கு மூளைக்கல்லா இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா ஏன் இந்த ஒரு மூணு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏன் பரலோகமே அப்போஸ்தர்களே தீர்க்கதரிசிகளே பரிசுத்தவான்களே கலிக்குறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, சுவிசேஷ யுகம் முழுக்க இந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய தீர்க்கதரிசிகள் வேற யாரை அடையாளப்படுத்தல, பழைய ஏற்பாட்டுக்கான தீர்க்க தரிசனங்கள் அடையாளப்படுத்து. அதே மாதிரி அப்போஸ்தர்கள் எதை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தருடைய எழுத்துக்களை அடையாளப்படுத்துறாங்க. அதே மாதிரி பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷ யுகத்துல ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதை அடையாளப்படுத்துது. இந்த மூணு விஷயத்தையும் ரோமன் கத்தோலிக்க சபையானது சுவிசேஷ யுகம் முழுக்க தவறா சுட்டி காமிச்சிட்டாங்க. எப்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் முழுக்க முழுக்க தவறா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க, தவறா எடுத்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அப்போஸ்தலருடைய எழுத்துக்களையும் தவறா என்னப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி உண்மையான ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மோசமா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தரிச்சிட்டாங்க. இப்படி இவங்க சித்தரிச்சிட்டாங்க. இப்படி சித்தரிச்ச இந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்கு மிகப்பெரிய அழிவு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால நீங்க மூணு பேர் என்ன பண்ணுங்க கலிக்கூறுங்கள் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கலிக்கூறுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை எதற்கு ஒரு பதிலா கூட தேவன் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐந்தாம் முத்திரை படிக்கும் பொழுது நாம ஒரு விஷயத்த படிச்சோம், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6:9-11 வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 6:9 முதல், அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். நல்லா தெரியும், ஐந்தாம் முத்திரையின் பொழுது இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். ஐந்தாம் முத்திரையின் பொழுது இப்ப ஏற்பட்ட ஒரு வார்த்தைகளை யார் கேட்கிறாங்களாமா, பரிசுத்தவான்கள் கேட்கிறாமா. பரிசுத்தவான்கள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்கறது யாரு, ஆத்மாக்களை பலிப்பிடத்தின் கீழ் கண்டேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். யாரு, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிப்பிடத்தின் கீழே கண்டேன். அந்த ஆத்மாக்கள் கேள்வி கேட்குது, எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய ஆத்மா என்பது எது அடையாளப்படுத்தும் அப்படின்னா, லிட்டரலான ஒரு மனுஷனை கிடையாது, அது மரித்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை அடையாளப்படுத்து. அப்படின்னா மரித்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை ஒன்று சேர்த்து ஐந்தாம் கால சபை வரைக்கும் தேவனுக்கு என்ன கேட்கிறாங்களா, தேவனே இவருடைய ரத்தத்தை குறிச்சு இந்த பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எது வரைக்கும் நீங்க நியாயம் தீர்ப்பா நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தம் என்று கூப்பிட்டார்கள். அப்படின்னா அதுக்கு தேவன் இங்க எக்ஸாக்டா என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதில் கொடுக்குறார் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குறோம் இல்லையா இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18:18, பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து கழி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதர். அப்படின்னா மகாபாபிலோனுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பினுடைய முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மகாபாபிலோன் செய்த மிகப்பெரிய குற்றமானது என்னன்னா, கிறிஸ்துவின் உண்மையான சபையை துன்பப்படுத்துறதுதான். அதனால உங்களுக்காக தான் ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால சந்தோஷப்படுது. அதனாலதான் 1914 அப்புறமா ஒவ்வொரு அழிவும் பாபிலோனுக்கு வரும்பொழுது உண்மையான திருச்சபின் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஷ்டம் வராது, அவங்க களி கூறுவார்கள் அப்படின்னு பாக்க. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை டியர் சைட்ஸ், உடைய அன்பான பரிசுத்தவான்களே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன் தள்ளப்பட்டு என்னுடைய கிருபையிலிருந்து தள்ளப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்க பார்த்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. அவளை அழிக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா இன்னும் அவ முழுசா அழிஞ்சு முடியும் பொழுது அது உச்சக்கட்ட சந்தோஷமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, தேவன் இந்த இடத்துல தூதன் மூலமா என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்படின்னா 1914 அப்புறமா வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நமக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் சந்தோஷத்தான் கொடுக்கும். என்ன இது உலகம் அழிஞ்சு போதே அப்படின்னு பயந்தோம்னா, உலகத்துல இவ்வளவு மோசமான சம்பவம் நடக்குது,
கொரோனா வருது, உக்ரைன் வார் வருது, இதுக்கப்புறம் நிறைய வரும், இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்தோம்னா நம்ம பூமியில் குடியிருக்கிறவர்களா நம்ம பூமியில் குடியிருக்கிறவர்கள் கிடையாது, அதை விட்டு வெளியே வந்தவங்க, அவளை விட்டு வெளியே வந்தவங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நாம அவளுடைய அழிவை பார்த்து நிச்சயமா என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சந்தோஷம்தான் வரும்ன்றதை தவிர்த்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சோ அது மட்டும் இல்லாம இந்த பாபிலோனுடைய அழிவு எப்படி இருக்கும்ன்றத அழகா அழகா எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம் எரேமியா 51 45 இருந்து 48 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். சோ இந்த இடத்துல அப்படியே வாசிக்கலாம், 1:1 வாசிங்க. எரேமியா 51:45 வசனம் முதல், ஆகையால் இதோ நான் பாபிலோனின் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது அதன் தேசம் எல்லாம் கலங்கும், அதில் கொலையுண்கிற யாவரும் அதன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள், வானமும் பூமியும் அவைகளிலுள்ள யாவும் பாபிலோன் மேல் கெம்பிருக்கும், பாழ்கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்ப்பு செய்த அப்படின்னா எரேமியால என்ன வாசிக்கிறோம்னா பாழ்கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுது. அப்படின்னா பாபிலோனுக்கான அழிவை கொடுப்பதற்கு எங்க இருந்து வரப்போறாங்களாமா, வடக்கே இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போறாங்க. அப்படின்னா வடக்கே இருந்து அழிப்பதற்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது என் டைம் ப்ராஃபஸில வடக்கே இருந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எதோட கூட அதை சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம், எதோட கூட அதை நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லு. தெளிவா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய கோகு மாகோகின் யுத்தத்தின் போது, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக கோகன் மேகோக் வரப்போறாங்க இல்லையா, யாருங்க ரஷ்யாவுடைய தலைமையின் கீழே எல்லா முக்கியமான நாடுகளும் என்ன பண்ண போறாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா வரப்போறாங்கன்னு நிறைய ப்ராஃபஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா அந்த ஒரு ஈவெண்ட்டை பத்தி தான் எசேக்கியேல் 38 எசேக்கியேல் 39 என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய சம்பவத்தை பத்தி பார்க்கணும். அப்படின்னா அந்த கடைசியா இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா ரஷ்யா வரக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தின் பொழுது இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு ஏற்பட போகுது, மகா பாபிலோன் முற்றிலுமா என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிய போகுது அப்படின்றதுல மாற்றிருக்கிறது. அப்படிதான் அழிவு, இப்ப ஏற்பட்ட அழிவு ஆரம்பிச்சிருச்சு, இப்ப ஏற்பட்ட மிக மோசமான அழிவு வரப்போகுது. அந்த காரணத்தினால உண்மை திருச்சபை இப்போ 1914 அப்புறமா மகா பாபிலோன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்து என்ன பண்றாங்களாமா சந்தோஷப்படும். அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த டோட்டல் எண்ட் ஆஃப் பாபிலோன், பாபிலோன் முற்றிலுமாக எப்படி அழிய போகுது, பாபிலோன் முற்றிலுமாக எப்படி அழிய போகுது, அது எப்படி செய்ய போறார் அப்படின்றத குறிச்சுதான் இந்த வரக்கூடிய 4 என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த வரக்கூடிய 21-24 வசனம் வரைக்கும் பாபிலோனுடைய முழுமையான அழிவை குறிச்சு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அதுல 21 வசனத்தில் என்ன பார்க்க போறோம்னா அது எப்படி அழிய போகுது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கலாம். 21 வசனத்துல என்ன பார்க்க போறோம்னா அது எப்படி அழிய போகுது அப்படின்றத பார்க்க போறோம். 22-23 வசனத்தில் என்ன பார்க்க போறோம்னா இப்படி அழிய போற பாபிலோன் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா கடைசியா 24 என்ன பார்த்து முடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாபிலோன் அழிஞ்சிட்ட பிறகு அந்த பாபிலோனை பார்த்து ஒட்டுமொத்த ஜனங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 18:21. வெளிப்படுத்தின விசேஷம் 18:21 வசனம், அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய இயந்திர கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய இயந்திர கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிந்து இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாங்க.
அப்படின்னா இந்த ஒரு வசனத்துல நம்ம இந்த ஒரு வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடைசியில மகாபாபிலோனுடைய ரோமன் பர்டிகுலரா இந்த வசனம் எதை குறிச்சு பேச போகுது அப்படின்னு பாத்தியா, ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்பை பத்தி பேசுது. அப்படின்னா இந்த ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்பினுடைய முடிவு சாதாரணமா இருக்க போறது எப்படி இருக்க போதா, பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா தெளிவா இந்த கடைசி நான்கு வசனங்கள் என்ன பாக்குறோம் அப்படின்னா, அறுவடையின் காலம் முடியும் பொழுது பாபிலோன் எப்பேற்பட்ட ஒரு அழிவுக்குள்ள போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ரெவலேஷன் 14 சாப்டர் இருந்து 19 சாப்டர் வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம், அறுவடையின் காலத்தில் சம்பவத்தில் நடக்கக்கூடிய அஞ்சு முக்கியமான கோணங்களை நம்ம பார்க்கணும். இதுல இப்ப எத்தனாவது கோணத்தை பார்த்துட்டு இருக்கோம்னா, அறுவடையின் காலத்தில் நடக்கக்கூடிய நான்காவது கோணத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு கோணமும் கடைசியில எப்படிதான் முடியும்னா, மகாபாபிலோனுடைய ஒரு அழிவை பத்தி சொல்லிதான் முடியும். அறுவடையின் காலத்தில் நடக்கக்கூடிய மகாபாபிலோனுக்கு வரக்கூடிய ஒரு அழிவை பத்தி சொல்லிதான் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியும். அப்படின்னா தெளிவா அறுவடை முடிகிற வரைக்கும் மகாபாபிலோன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அப்படின்னா கடைசியா எசேக்கியேல் 38 அதிகாரம் 39 அதிகாரத்துடைய நிறைவேறுதலின் பொழுதுதான் மகாபாபிலோனுக்கு ஒரு முடிவு என்ன ஆகுது அப்படின்னா வருது அப்படின்றத பாக்கணும். அப்படின்னா எசேக்கியேல் 38-39 அதிகாரம் நிறைவேறும் பொழுதுதான், கடைசியா இஸ்ரேல யுத்தம் நடக்கும் பொழுதுதான் வெளியரகமான ராஜ்யம் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தேவன் உலகத்துக்கு சொல்ல போறாரு. சங்கீதம் 46 பத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மகா உபத்திரவத்திற்குள்ள தேவன் இன்டர்ஃபயர் பண்ணி அந்த மகா உபத்திரத்தை நிறுத்தி பகிரங்கமா அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்க மத்தியில ஸ்தாபிக்கக்கூடிய காலப்பகுதி. அப்படின்னா அந்த ஸ்தாபிக்கக்கூடிய காலப்பகுதி முன்னாடி வரைக்கும் சீன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பாபிலோன் அமைப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த மகாபாபிலோன் அமைப்பு எப்படி அழிய போகுது அப்படின்றத 21 வசனத்துல பார்க்கணும். 22-23 வசனங்கள் என்ன சொல்ல போதுன்னா, அப்படி இப்படி அழிஞ்சு போற கடைசி அப்படி அழிஞ்சு போன மகாபாபிலோன் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்றத பார்க்க போறோம். கடைசியா 24 வசனம், அவன் அழிஞ்சிட்ட பிறகு உலக ஜனங்களுக்கு இந்த மகாபாபிலோன் ஒரு மோசமான ஒரு நினைவாக என்ன பண்ணுவாங்கலாம், கடைசி வரைக்கும் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். பட் 21 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகாபாபிலோன் என்பவள் அழியக்கூடிய மொத்த கதையை பத்தி என்ன பண்ணுதுன்னா பேசுது. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பலமுள்ள தூதன் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய எந்திரக்கல்ல தூக்கி போடுற மாதிரி மகாபாபிலோனை தூக்கி போடுறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல பலமுள்ள தூதன் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, வெளிப்படுத்தின விசேஷத்துல பலமுள்ள தூதன் எனக்கூடிய வார்த்தை மொத்தமே 3 இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது. முதல் இடத்துல எங்க வருதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்துல வருது. அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய பலமுள்ள தூதன் எதை அடையாளப்படுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத யுகத்தில் முடிவில் நடந்த கிபி 70 நடந்த ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தை அடையாளப்படுத்துறாரு. அந்த உபத்திரவத்தின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய செய்தி வந்துச்சு. அது என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத மார்க்கமானது அழிஞ்சிருச்சு. அந்த ஜூவிஷ் சிஸ்டம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்துருச்சு. அந்த மெசேஜ் தான் கிபி 70 நடந்த உபத்திரம் சொன்ன மெசேஜ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஏஞ்சல், முதல் பலமுள்ள தூதன். இரண்டாவது பலமுள்ள தூதன் எப்ப வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெவலேஷன் 10 சாப்டர் 1st வர்ஸ்ல வரார். அந்த பலமுள்ள தூதன் எதை அடையாளப்படுத்துறாருன்னா, கிபி 1799 நடந்த உபத்திரவத்தை அடையாளப்படுத்துறாரு. அந்த உபத்திரம் பிரெஞ்சு புரட்சி சொன்ன மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போப்பு மார்க்கத்தினால் இனி என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளையும் வேதத்தையும் அளக்க முடியாது அப்படின்ற மெசேஜ் இரண்டாவது பலமுள்ள தூதன் சொல்லு. அப்படின்னா ஒவ்வொரு பலமுள்ள தூதனும் ஒவ்வொரு உபத்திரவத்தை அடையாளப்படுத்துறாங்க. அந்த உபத்திரவத்தின் வாயிலாக ஒரு செய்தி என்ன ஆகுதுன்னா வருது, அது ஒரு பலமுள்ள மெசேஜா இருக்கு. பலமுள்ள தூதா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வரக்கூடிய பலமுள்ள தூதர்கள் என்பவர்கள் ஒரு லிட்டரலான ஒரு ஜீவிகள் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். லிட்டரலான தேவ தூதர்கள் இல்லை அப்படின்றத என்ன பண்றோம்னா புரிஞ்சுக்கணும். அது லிட்டரலான நபர்களையும் என்ன பண்ணலாம்னா குறிக்கல,
அது எதைதான் அடையாளப்படுத்துன்னா உபத்திரவத்துல ஒவ்வொரு காலப்பகுதியில் நடக்கக்கூடிய உபத்திரவத்தை அடையாளப்படுத்து அப்படின்னு பாங்க. அப்படின்னா இந்த வெளிப்படுத்த விசேஷம் 18 அதிகாரத்துல வரக்கூடிய பலமுள்ள தூதன் யார அடையாளப்படுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரையும் அடையாளப்படுத்தல, அது கடைசியா நடக்கக்கூடிய மகா உபத்திரவ காலத்தை அடையாளப்படுத்து. அந்த கடைசியா வரக்கூடிய மகா உபத்திரவம் தான் இந்த இடத்துல வரக்கூடிய பலமுள்ள தூதன். அந்த பலமுள்ள தூதன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ மண்டலமே என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, நிர்மூலம் தெரியாம மொத்த அமைப்புகளும் அழிஞ்சிருச்சு. அதுல பிரதானமா ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்பானது அழிஞ்சிருச்சு அப்படின்றதுதான் இந்த பலமுள்ள தூதன் சொல்லக்கூடிய. அந்த ஒரு அழிவு எப்ப நடக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம்னா, கோகு படையெடுத்து வரும் பொழுது இஸ்ரேல் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தின் பொழுது இந்த சம்பவமும் நடக்கும். இதுல அந்த பலமுள்ள தூதன் என்ன பண்றாருமா, தூக்கி போடுறாரு அந்த கல்லை, தூக்கி என்ன பண்றாருன்னா போடுறாரு. இப்படியே மகாபாபிலோன் அழிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. எப்படி அந்த கல் கடலுக்குள்ள போதோ அதே மாதிரி மகாபாபிலோன் கடலுக்குள்ள போயிடும் அப்படின்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல இந்த எந்திர கல்லுக்கொத்த இந்த ஒரு கல் யாரதான் அடையாளப்படுத்துதுன்னா மகாபாபிலோன் அடையாளம். கரெக்டா, ஏன்னா அதைதான் எங்க போடுறாருங்க, சமுத்திரத்துல போடுறாரு. பேரரசர் அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு, 4th volume சரி, ரீப்ரின்ஸ் 5993 சரி, லிப்ட் அட் அப் இன் ஆர்டர் தட் ஷி மே ஹேவ் த கிரேட்டர் ஃபால். அப்படின்னா தூக்கி ஏன் போடுறாரா, எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து கீழே விழறாரு வைங்களா, சரி ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கூட வேணாம், காம்பவுண்ட் சுவர்ல இருந்து கீழே விழுந்துட்டா கொஞ்சம் காயம்தான் போடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்தாருன்னா கொஞ்சம் நிறைய காயம், 5th ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்தாருன்னா பயங்கரமான பலத்த காயம், 100th ஃப்ளோர்ல இருந்து ஒருத்தர் விழுந்தாருமேங்கள அவர் என்ன ஆவார், 100th ஃப்ளோர்ல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்தா அவர் என்ன ஆவார்னா நிர்மூலமே தெரியாம அழிஞ்சு போயிடுவார் இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல என்ன பண்ண போறாராமா தேவன், மறுபடியும் மகாபாபிலோன் வேட்டிக்கன் பழைய மாதிரி எழுந்து வர முயற்சி பண்ணும், அந்த ஜெயிக்கலாம் ஜெயிக்காது முயற்சி பண்ண வைப்பாரு. ஏன்னா அது திரும்பி விழும் பொழுது நிர்மூலம் தெரியாம என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லாமலே அழிஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட ஒரு அழிவு தேவன் என்ன பண்ண போறாருன்னா கொடுக்க போறார் அப்படின்றத பார்க்கணும். இதே மாதிரியான ஒரு வசனத்தை எரேமியால் என்ன பண்றோம்னா நம்ம வாசிக்கணும், இதே வசனத்தோட ஒரு பேரலல் வாசிக்கலாம், எரேமியா 25:10. எரேமியா 25:10, மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா தெளிவா நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல வரக்கூடிய இயந்திரங்கள் எதை அடையாள, பெரிய இயந்திரங்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாபிலோன் அமைப்ப. ஏன்னா இந்த இடத்துல யோவான் நமக்கு ஏதோ சொல்ல வராரு இந்த கல்லை பத்தி. ஃபர்ஸ்ட் பாபிலோன் இந்த இடத்துல ஒரு கல்லாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படிங்க பிரதர் பாபிலோன் கல்லுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கல் அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்கு அநேக வசனங்கள் நம்ம வேதத்திலிருந்து எடுத்து என்ன பண்ணிருக்கோம்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா ஒரு லிட்டலாயின மாண்டவர் ஒரு பலமான கல் தான், ஆனா நம் ஆண்டவர் போன்ற கல்லு நாங்க அப்படின்னு கவுண்டர்ஃபிட் ஸ்டோன், அதாவது கல்ல கல் அப்படின்னு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சொல்லலாம். அந்த மாதிரி கவுண்டர்ஃபிட் ஸ்டோனா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய்யான கல்லா ஆன்டி கிரைஸ்டா யார் இருக்காங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபை இருக்குது அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கலாம். சோ இந்த இயந்திரக்கல் முற்றிலுமாக என்ன பண்ண போறாருன்னு அழிக்க போறாரு. இயந்திரக்கல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும், மத்தேயு 24:41 வசனத்துல வாசிக்கலாம். மத்தேயு 24:41, இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள். ஒருத்தி கைவிடப்படுவாள் அப்படின்னா இந்த இடத்துல நாம வந்து ஒரு சின்ன கல்லை பத்தி பார்க்கல, பெரிய இயந்திரக்கல்ல போடுறோம். அப்படின்னா இயந்திரக்கல்ல வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதை தயாரிப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தயாரிப்பாங்க.
கரெக்டுங்களா? இந்த இடத்துல உணவு தயாரிக்கக்கூடிய வேலையை யார் செஞ்சிட்டு இருக்கிறது? நம்ம மத்தேயு 13:33 கூட ஒரு ஸ்திரீ உணவு தயாரிச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்திரீ என்னவும் பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள புளிப்ப வேற என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சிரும். அப்படின்னா மகாபாபிலோன் அமைப்பு, ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய உணவு இயந்திரம், மிகப்பெரிய உணவு தயாரிக்கக்கூடிய இயந்திரம். சரிங்களா? ஏன்னா ஏன் பிரதர் மிகப்பெரிய உணவு தயாரிக்கிங், மிகப்பெரிய உணவு தயாரிக்கக்கூடிய இயந்திரம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகத்துக்கு அதுதான் என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அசுத்தமான உணவை இந்த யுகம் முழுக்க, சுவிசேஷ யுகம் முழுக்க கொடுத்துட்டு இருக்குது அப்படின்றத பாக்குது. அப்படின்னா இந்த கிரைண்டிங் பிசினஸ்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மகாபாபிலோன் நேரத்துல நமக்கு நல்லா தெரியும். Matthew 24:41 இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அறித்துக் கொண்டிருப்பாங்க, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருத்தி உண்மை திருச்சபை, உண்மையான சத்தியத்தை தயாரிச்சு. ஏன் ஒருத்தி கைவிடப்படுறாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒருத்தி மகாபாபிலோன், ஏன்னா அவ அசுத்தமான உணவை என்ன பண்ருக்கா, தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்படின்னா தெளிவா இந்த இயந்திரக்கள் வேற யாரா கிடையாது, ரோமன் கத்தோலிக்க சபை. அப்படின்னா இந்த ரோமன் கத்தோலிக்க சபை அப்படி தூக்கிதான் போடுறான், தூக்கிதான் போடுறான். அப்படின்னா தூதன் யாரு, மகா உபத்ரவம். அப்படின்னா மகா உபத்ரவ காலத்தின் போது மகாபாபிலோன் அமைப்பு ஏதோ கொஞ்சம் பெருசா வர மாதிரி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமளி தும்ளியான ஒரு காலப்பகுதியில கொஞ்சம் அவங்க பவரை காட்டணும்னு நினைப்பாங்க. ஏதோ இதுல நாம தலையிட்டோம்னா திரும்பியும் பழைய நிலைமைக்கு வரலான்னு கூட முயற்சிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு லாஸ்ட் அட்டம்ப்ட் பாபிலோன் பழைய மாதிரி ஏன்றதுக்கு முயற்சி பண்ணோம், அதை தேவன் அனுமதிப்பாரு. ஆனா அதுல ஜெயிக்காது. என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கி கடல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி மகாபாபியன் அப்படி திரும்பியும் அப்படி ஒரு எழுந்திருக்க முயற்சி எப்படி பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்தான் பாக்கணும். ஏன்னா தேவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா சும்மா பயன்படுத்த மாட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய எந்திரக்கல் ஒரு பெரிய கடல் உள்ள தூக்கி போட்டா என்ன ஆகும், என்ன மிதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு ஆழத்துக்குள்ள போயிடும். அந்த மாதிரி பாபிலோன் will splash and sink into oblivion just like a great stone does in water. ஒரு பெரிய கல்லானது எப்படி ஒரு கடலுக்குள்ள தூக்கி போடுமோ அப்படி தெரிச்சு அப்படியே உள்ள ஆழத்துல போயிருமோ, திருப்பி அந்த கல்ல என்ன பண்ணவே முடியாது, மீட்கவே முடியாது, மீட்கவே முடியாது. அந்த மாதிரி மகாபாபிலோன் கலைக்கு கோண வசனத்தை சொல்லும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா, அப்படின்னு என்ன தெரியுங்களா, இந்த கடல் எதை அடையாளப்படுத்து, இந்த இடத்துல கடல் உள்ள இந்த ஒரு கல்லை தூக்கி போடுறது எந்த இன்சிடென்ட பர்டிகுலர் அடையாளப்படுத்து அப்படின்னு சொன்னா என்ன பதில் சொல்லு, நீங்களே சொல்லு எந்த இன்சிடென்ட் அது அடையாளப்படுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா உபத்திரவ காலத்துல நடக்க போகிற மிகப்பெரிய மக்கள் புரட்சி, மிகப்பெரிய மக்கள் புரட்சி, கோபமான ஜனங்க இருப்பான். அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுல எப்படி சில விஷயத்தெல்லாம் அப்படியே வேப்பர் ஆயிரும் அப்படின்னு புகை மாதிரி காணாம போச்சு முடியா, அந்த மாதிரி உரு தெரியாம சிதைச்சு எது அழிக்கப்பட்டோம் அப்படின்னா, வேட்டிகன் சிஸ்டம், வேட்டிகன் சர்ச் இல்லாமே போயிடும். வேட்டிகன் சர்ச்சே இல்லாம போயிடுச்சுன்னா மத்த சபை நிலைமையெல்லாம் யோசிச்சு பாரு. இப்பேற்பட்ட அழிவானது பேர் சபைக்கு என்ன ஆகும் போதுன்னு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:22. வெளிப்படுத்தின விசேஷம் 18:22. சுரமண்டலக்காரரும் கீத வாக்கியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரரும் ஆனவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை, இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை, எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை, ஏந்திரம் சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை, இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. அவ அழிஞ்சிட்ட பிறகு இதெல்லாம் என்ன ஆக போறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அடுத்தது 23 23 வசனம், விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனுக்குள்ள இதெல்லாம் இருந்திருக்குது, இதெல்லாம் இதுக்கப்புறம் இருக்க போகுது. சுரமண்டலக்காரர் இருந்திருக்கிறாங்க, கீதவாத்தியக்காரர் இருந்திருக்காங்க, நாத சுரக்காரர் இருந்திருக்கிறாங்க, எக்காலம் ஊதுறவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த சத்தம் இனி கேட்காது அப்படின்ட்டு. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. தொழிலாளி அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட்ஸ்மேன். இயந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை, விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பது, மணவாளும் மணவாட்டியும் உடையவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. ஏன் இப்ப ஏற்பட்ட விஷயம் உனக்கு நடக்குதுன்னா, வர்த்தகர் பூமியில் பெரியவர்களா இருந்தார், பூமியில வர்த்தகர் செஞ்சு பெரியாளா இருந்த எல்லாருமே உன் வர்த்தகர், உன் கூட தொழில் பண்ணுவாங்க, உன் கூட வேசித்தனம். அது மட்டும் இல்லாம உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனாங்க. அப்படின்னா இந்த ரெண்டு வசனங்களும் பாபிலோன் முன்னாடி எப்படி இருந்துச்சு, லோபரி அழிஞ்சு போன பாபிலோன் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த வசன பகுதியில வரக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இருக்குல்ல, சுரமண்டலக்காரர், நாதசுரர், கீதவாத்தியக்காரர், எல்லாருமே இந்த ஒவ்வொரு பொருட்களும் எதை அடையாளப்படுத்துது, இந்த ஒவ்வொரு ஐட்டமும் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு அப்ரோச் இருக்கலாம். இந்த ஐட்டம் எல்லாம் நல்ல விஷயமா இருந்திருக்கலாம் பாபிலோன்குள்ள, அல்லது இந்த ஐட்டம் எல்லாமே கெட்ட விஷயமா பாபிலோன்குள்ள என்ன பண்ணிருக்கலாம் இருந்திருக்கலாம். பட் ரெண்டுத்திற்கும் பிரதர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாக எது இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாம் நல்ல விஷயம் பாபிலோன்குள்ள இருந்தது. அது இழந்து போனதுக்கு காரணம், அது பூமியின் வர்த்தகளோட வேசித்தனம் பண்ணது மட்டும் இல்லாம பூமியின் ஜனங்களை எல்லா ஜாதிகளும் சூனியத்தினால என்ன பண்ணுச்சுன்னா, மோச போக்குறதுனாலதான் பார்த்திருக்கோம். பாபிலோன் கர்த்தர் கையில் இருக்கக்கூடிய பொற்பாத்திரம் அப்படின்னு வாசிக்கலாம். எரேமியா 51:7. எரேமியா 51:7 வசனம், பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், இதெல்லாம் படிக்கும் போது என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா, தேவன் கையில் இருக்கக்கூடிய பொன்னான பாத்திரம் போல இருக்கு மகா பாபிலோன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட பாபிலோன், மகா பாபிலோன், பழைய ஏற்பட்டு மகா பாபிலோன் அடையாளப்படுத்துது, புதிய ஏற்பட்டு மகா பாபிலோன் அடையாளப்படுத்துது. பழைய ஏற்பாட்டு காலத்து மகா பாபிலோன் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா, புதிய ஏற்பட்டு மகா பாபிலோனை இது எப்படி பூர்த்தி பார்க்கலான்றத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பழைய ஏற்பாட்டு மகா பாபிலோனும் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம் தான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொற்பாத்திரம், ஒரு பாத்திரம் எதற்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுபவங்கள். பொண்ணு எதை அடையாளப்படுத்தணும், தெய்வீக அனுபவங்கள். அந்த பழைய ஏற்பாட்டு பாபிலோன வச்சு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெய்வீக அனுபவங்கள் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, கொடுத்தார். அதே மாதிரிதான் இந்த பெயர் சபையான வேட்டிகன், இந்த ரோமன் மியூட் எடுக்கா பாத்துங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரோமன் கத்தோலிக்க சபையும் கூட தேவன் கையில் இருக்கக்கூடிய பொற்பாத்திரம் தான். அப்படின்னா அதை பயன்படுத்தி தேவன் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்மை சபை வகுப்பாக்கு தேவைக்கூடிய டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், தெய்வீக அனுபவங்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்தாரு. அது மோசமான அனுபவம் தான், பட் தேவன் அதன் மூலமா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அனுமதிச்சார் அப்படின்றத என்ன பண்றோம்னா நாம இந்த இடத்துல பார்க்கணும். அதே சமயத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாபிலோன் அப்படின்னு சொல்லும் பொழுது 7 சபைக்கு முன்னாடி வரைக்கும் கோதுமை கலை ரெண்டுமே எதுக்குள்ளதான் இருந்துச்சு, பாபிலோனுக்குள்ளதான் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம கோதுமையும் கலையும் எப்பதான் பிரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7th சர்ச் ஹார்வெஸ்ட் டைம்க்கு அப்புறமா தான் பிரிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி உண்மை சபை வீட் கூட யார் இருந்துங்க, டேர் கூட கலந்து இருந்தாங்க, பாபிலோன் கூட தான் கலந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா சபை மட்டும் வனாந்த நிலைமையில இருந்துச்சு, மன ரீதியா
நல்லா புரிஞ்சுக்கணும். மன ரீதியா வனாந்திர நிலைமையில என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை இருந்துச்சு, அவங்க நிலைமை வனாந்திர மாதிரி இருந்துச்சு தவிர்த்து லிட்டரலா வனாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தாங்க. சரிங்களா? அப்படின்னா ஏழாம் கால சபைக்கு முன்னாடி வரைக்கும் பாபிலோன்குள்ள நல்ல விஷயம் கூட என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள சுரமண்டலக்காரர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தாங்க. சுரமண்டலக்காரர் அப்படின்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரமண்டல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு கருவி அப்படின்னா, வித்தியாசமான டோன் எல்லாம் ஒரே இசைவா சுவாசிக்கக்கூடிய ஒரு கருவி. அப்படின்னா இந்த இடத்துல சுரமண்டலக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசைவாக பொருள் விளக்கத்தை கொடுக்கறவங்க தான் இந்த சுரமண்டலக்காரர். இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க பாபிலோன்குள்ள. எப்போ? கோதுமையும் களையும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி. கரெக்டா? அப்படின்னா கோதுமை வகுப்பார் கூட எதுக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க? பாபிலோன்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க. ஹார்வெஸ்ட் பீரியட் வரதுக்கு முன்னாடி இட் ஹேட் மியூசிஷியன்ஸ், கீதவாதியக்காரர். இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல வராங்க எல்லாருமே மியூசிஷியன்ஸ் தான். சரிங்களா? இந்த சுரமண்டலக்காரர், எங்காலம் ஊத்துருவாங்க, ஃப்ளூட் ஊத்துருவாங்க, எல்லாருமே என்னதான்னு பாத்தீங்கன்னா மியூசிஷியன்ஸ் தான். அப்படின்னா இந்த இடத்துல பர்டிகுலரா கீதவாதியக்காரர் யார அடையாளப்படுத்தலன்னு பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறோம். அப்படின்னா பாட்டு பாடுறவங்க யாரா இருக்கலாம்னா, நற்செய்திகளை பிரகடனம் செய்யக்கூடியவர்கள் அல்லது தங்கள் வாழ்க்கை மூலம் சாட்சியை சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. கரெக்டா? ஏன்னா செவந்த சர்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த சர்ச் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் கோதுமையும் களையும் ஒன்னாதான் என்ன பிரச்சனை இருந்துச்சு. எவ்வளவு நல்ல விஷயம் தான் பாபிலோன்குள்ள இருந்துச்சு. இட் ஹேட் ஃப்ளூ பிளேஸ், நாதசுரக்காரர் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா நாதசுரக்காரர் யாரு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் நம்ம லூக்கா 7:32 இருந்து நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, ஒரு ஃப்ளூட்டு எதை ஸ்டிமுலேட் பண்ணுமா? டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுமா? அப்படின்னா இந்த குழல் ஊதுதல் நடனத்திற்கு வழிவகுக்குது. குழல் ஊதுனா நடனம் ஆடலாம். அப்படின்னா கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போதர்களை குறிப்பதாக சொல்லலாம் என்பது சில வேதமானவருடைய கருத்து. அப்படின்னா இந்த ஃப்ளூட் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை சொல்றது மட்டும் இல்லாம அதன்படி தங்கள் கேரக்டரையும் காமிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா? அப்பேற்பட்ட நபர்கள் தான் இந்த ஃப்ளூட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும். அடுத்தது இட் ஹேட் ட்ரம்பட்டர்ஸ், எக்காலம் ஊத்துறவங்களும் இருந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுகத்தை பத்தின சத்தியங்களை பிரகடனப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா? சோ அப்படின்னா எக்காலம் ஊதுறது ஒட்டுக்கா சேர்த்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊதுவாங்க. ஒரு மிலிட்டரி செட்டிங்ல தான் எப்பவுமே எக்காலம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊதுவாங்க. அப்படின்னா ஒரு விசேஷமா ஒரு கேம் சேஞ்சிங் ஃபைண்டிங்ஸ், ஆச்சரியத்தக்க ஒரு முடிவுகளை வேதத்துல இருந்து எடுத்து காட்டக்கூடியவர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுத்திருக்காங்க. ஏன்னா கோதுமையும் களையும் ஒன்னா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்திருந்திருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல இது எதுவும் இனி பாபிலோன்ல என்ன பண்ண போறது இல்லைன்னு பாத்தீங்கன்னா இருக்க போறது இல்லை. ஏறக்குறைய இப்பவே இல்லை. ஏன்னா நான் நியாய திருப்பி என்ன ஆயிடுச்சு 1914 அப்புறமா ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே இதெல்லாம் இல்லை, அது முற்றிலுமே அழிஞ்சு போயிட்டு பிறகு ஒண்ணுமே இல்லாம என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம தொழிலாளிகள் இருந்தாங்க. இட் ஹேட் கிராஃப்ட்ஸ்மேன். அப்படின்னா தொழிலாளிகள்ன்றது ஆங்கிலத்துல கிராஃப்ட்ஸ்மேன் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அசம்பிள் பண்றவங்க. அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்டு தியாலஜிஸ்ட். வேதத்துல இருக்கக்கூடிய பல விஷயத்த அசம்பிள் பண்ணி அது எல்லாத்தையுமே ஒரு உபதேசமா வெளியே கொண்டு வரக்கூடியவர்கள். அப்புறம் இயந்திரம் மறைக்க, இது இவங்க யாருமே இப்பவே இல்லை மகாபாபிலோன்ல, இப்பவே பாபிலோன்ல இல்லை. ஏன்னா கோதுமை களை பிரிக்கப்பட்டாச்சு, அதை அழிய முழுது முற்றிலுமா என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லாமல் போக போறார்கள். எந்திர சத்தமும் இல்லாம போகிறது ஒரு இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் மாவரிச்சு கொடுக்கிற வேலைய ரோமன் கத்தோலிக்க சபை செஞ்சுட்டு இருக்கலையா. ஏன்னா அதனுடைய விஷயம் தான், அதனுடைய சாப்பாடு தான் ஒட்டுமொத்த பிராட்டஸ்ட் இப்படி சாப்பிட்டு. அப்படின்னா அந்த பெரிய இயந்திரக்கல்லு நிக்க போகுது, ஏன்னா அது இல்லாமலே போகுது. அதனால இயந்திர சத்தமும் இனி கேட்கப்பட போறது இல்லை. மகா உபத்திரவத்துக்கு அப்புறமா அது இல்லாமலே போகும்போதுன்னு பொழுது என்ன ஆகுது? இப்பவே அது கொடுக்கக்கூடிய ஃபுட், அப்பவே ஃபுட்டு தயாரிக்கிறதுல யாரும்பறி நிறுத்திச்சு. எதுனா ஒரு பழைய மாதிரி எந்த ஒரு உபதேசத்துல இப்ப சொல்லக்கூடிய ஒரு வேலையில எந்த ஒரு இந்த ரோமன் கத்தோலிக்க சபை இப்பவே ஈடுபடுறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்திர சத்திரம் நிக்க ஆரம்பிச்சிருச்சு, அது முற்றிலுமா நின்றுடும். எளிமையா 25 அதிகாரம் 10 வசனம்.
எரேமியா 25:10 எரேமியா 25:10 எரேமியா 25:10 மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நீங்க லிட்ரலாவே இந்த வசனத்தை எடுத்துக்கணும்னா ஒரு சிட்டில லைட் இல்ல, வெளிச்சம் இல்ல, அந்த சிட்டிக்குள்ள எந்த கல்யாணமும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ள எந்த விளக்கம் இல்ல, வெளிச்சமும் இல்ல, எந்த மனவாட்டியுடைய சத்தமும் இல்ல, எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனும் நடக்கல. அப்படின்னா அந்த நகரம் செத்து போச்சு. எரேமியா 25:10 லிட்ரலான ஜெருசலேமுடைய பால் கடிப்பை பத்தி பேசுது. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு இப்ப நாங்கதான் ஆவிக்குரிய ஜெருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாட்டிகன் சர்ச் சிஸ்டம், ஒட்டுமொத்த மகாபாபிலோன் அமைப்பு முற்றிலுமா என்ன ஆக போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்க போகுது. அப்படின்னா அவளே போயிருவா, மகாபாபிலோனே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம்ல, எந்த மியூசிக் சவுண்டும் எந்த கீத வாத்தியரும் இருக்க போறது இல்ல, எந்த ட்ரம்பட் ஊத்துறவங்களும் இருக்க போறது இல்ல, எந்த மியூசிஷியன்ஸும் இருக்க போறது இல்ல, எந்த சுரமண்டலக்காரரும் என்ன பண்ண போறதுல இருக்க போறோம். அப்படின்னா இந்த தெளிவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த வசனத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, என்ன படிச்சோம், விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதில்லை, மணவாளன் மணவாட்டியருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. இது எல்லாமே இனி உன்னிடத்தில் கேட்கும், இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தேவன் பாபிலோட ஒரு சேனலை என்ன பண்ணிருக்காருங்க, பயன்படுத்தியிருக்காரு. அதான் ரசல் பிரதர் சொல்லும்போது, பாபிலோன் ஹஸ் பீன் இஸ் மவுத் பீஸ் அண்ட் த்ரூ ஹர் ஹி ஹஸ் ஸ்போக்கன் டு த வேர்ல்ட் பட் ஷல் பீ சோ நோ லாங்கர். தேவன் பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாபிலோனை பயன்படுத்தி இருந்தார் அவருடைய வாயை. பட் தேவன் இனி என்ன பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா, செய்ய போறது இல்லை. ஏன்னா 7 சபை காலப்பகுதியை ஆரம்பிக்கும் போதே வாந்தி பண்ணி போட்டார். அதுல இருந்தே மணவாளன் மணவாட்டுடைய சத்தம் அவகிட்ட என்ன பண்றதுலன்னு பாத்தீங்கன்னா கேட்க போறதில்ல. இப்பவே கேட்கல. அப்படின்னா ஏன் கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோன் கேட்க விடாது. அதே சமயத்துல தேவன் இந்த கன்ஃபியூஸ் கிளாஸ் மூலமா தான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு அப்படின்றது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புரியுது. யோசிச்சு பாருங்க, அநேக நல்ல விஷயம். உதாரணத்துக்கு கன்கரன்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். எவ்வளவு பிப்ளிக்கல் ஒர்க்ஸ், எவ்வளவு பைபிள்ஸ், இது எல்லாமே உலோ ஒர்க்கு, எல்லாமே தேவன் யார் மூலமா தான் செஞ்சிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வகுப்பார வச்சுதான் செஞ்சாருன்றதுல மாற்று கருத்து இல்லை. கருவியா பயன்படுத்தியிருக்காரு, இல்ல நல்ல விஷயத்துக்கும் அவங்கள பயன்படுத்தியிருக்காரு. உதாரணத்துக்கு 66 புக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு? கிபி 150 இருந்த பிஷப்ஸ் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணாலும் முடிவெடுக்கிறாங்க. பட் அப்ப போக்கு மார்க்கம் அளவுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாகும். ஆனா மோசமான மூப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா உருவாயிட்டாங்க. மேட்டிமை என்னுடைய மூப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருவாயிட்டாங்க. பட் அந்த நிக்கோலை மதஸ்தருடைய ஆவிய நயசன் பத்தின உள்ள நிறையவே நயசன் பாத்தீங்கன்னா வந்துச்சு. பட் அது வந்ததுல இருந்து 7 ஆரம்பிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில பயன்படுத்தி இருந்தாரு. இனி இது எதுவும் தேவன் என்ன பண்றது இல்லைன்னு பாத்தீங்கன்னா, பயன்படுத்துறது இல்லை அப்படின்றத தெளிவா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பார்க்கறோம். ஸோ இதெல்லாம் ஏன் பாபிலோன் விட்டு போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன் உலகத்தினுடைய பெரிய பெரிய ஆளுகளோட வர்த்தகம் பண்ணி வேசித்தனம் பண்ணிடுச்சு. அப்படின்னா இவ்வளோ நல்ல விஷயம் இந்த பாபிலோனுக்குள்ள இருந்தும் அந்த நல்ல விஷயத்தை தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பயன்படுத்தாமல் மாம்ச நலனுக்காக தன்னை வித்து போட்டுருச்சு. அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஏன் பாபிலோன்ல இப்ப இல்ல, இதுக்கப்புறமும் ஏன் முற்றிலுமா அழிஞ்சு போயிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பயன்படுத்தாம இந்த பாபிலோன் என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ட்ரக், தன்னுடைய மோசமான உபதேசம்,
என்கிற போதையை வச்சு என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜாதிகளை ஈனப்படுத்தி என்ன யோசிக்க வச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க தான் தேவோடைய வாய்ஸ், தேவோடைய குரல் எங்களால தான் கொடுக்க முடியும், அதை நீங்க அப்படியே கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, கூனியம், விச் மீன் போதைக்குள்ள என்ன பண்ணிருச்சுன்னா தள்ளிடுச்சு. நல்ல விஷயம் இருந்து இப்படி பண்ணதுனாலதான் இப்படி எந்திரக்கல்ல தூக்கி போடுற மாதிரியான ஒரு அழிவு மகாபாபிலோன் மகாபாபத்தினுடைய உச்ச கட்டத்துல இஸ்ரேல் மீது படையெடுப்பு ரஷ்யா எடுத்துட்டு வரும் பொழுது, அதே சமயத்துல உச்சக்கட்ட மக்கள் புரட்சியில தடம் தெரியாம என்ன பண்ண போறாங்க, தடம் தெரியாம அழிக்க, அப்படி அழிச்சிட்ட பிறகு வெளியரங்கமான ராஜ்யம் அதே ஒரு சமயத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும். இஸ்ரேல்ல கிறிஸ்துவின் ராஜ்யம் வெளியரங்கமா ஸ்தாபிக்கப்படும் பொழுது அப்படியே திரும்பி பார்ப்பாங்களாம், இந்த மகாபாபிலோன் திரும்பி பார்க்கும் பொழுது எப்படி இருக்குமா வாசிக்கலாம். ரெவலேஷன் 18 சாப்டர் 24 வெர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 18:24 வசனம், தீர்க்க தரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். அப்படின்னா ஒரு பெரிய பில்டிங் விழுந்துட்டா அது அழிஞ்சு போயிடுச்சுன்னா அதை தோண்டி பார்ப்பாங்கல்ல அதுக்குள்ள என்ன இருக்கு. இவ்வளவு பெரிய அமைப்பு அழிஞ்சு போச்சே, என்னப்பா அதுக்குள்ள இருக்குதுன்ட்டு தோண்டி பார்த்தாதான் தெரியுதா, பரிசுத்தவானுடைய ரத்தம், தீர்க்கதரிசியுடைய ரத்தம் இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுங்களா, அர்த்தம் தன்னுடைய வழியில யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொண்டு இருக்கு, எல்லாருமே என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொண்டு இருக்கு. பரிசுத்தவான்களை கொலை பண்ணது, தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணது அப்படின்னா தீர்க்கதரிசியுடைய ரத்தம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, பழைய ஏற்பாட்டு போதனைகளை தவறா என்ன பண்ணுச்சுன்னா யூஸ் பண்ணி ஜீவனை இழக்க பண்ணிச்சு, பழைய ஏற்பாட்டினுடைய ஜீவனை இழக்க பண்ணிருச்சு. பரிசுத்தவானுடைய ரத்தம் சுவிசேஷ உண்மையான பரிசுத்தவான் லிட்ரலாவையும் கொலை பண்ணிச்சு, ஆவிக்குரிய ரீதியிலும் அவருடைய பேரை நாசம் பண்ணி கொலை பண்ணிச்சு. பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் என்பது அவளை எதிர்த்தவர்கள் எல்லாரும் அவளுடைய கோபத்துக்கு ஆளானாங்களாம். கோபு மார்க்கத்துடைய விசுவாசத்தை ஏத்துக்கலன்னா மத்தவங்களுடைய விசுவாசத்தை தளர செஞ்சு அழிக்கிறது தான் பாபிலோனுடைய பெரிய வேலையா என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் விரும்பினது இதுதான். சாத்தான் பார்த்து 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 ஒரு வீட்டை கட்டினா அப்படி இருக்கும், சாத்தான் பார்த்து பார்த்து அவனுக்குன்னு ஒரு அரண்மையை கட்டினா, அவனுக்குன்னு ஒரு கோட்டையை கட்டினா, அவனுக்குன்னு ஒரு வேலைக்காரங்களை வச்சா எப்படி இருக்கும். அந்த அரண்மனை தான் பேண்டிங் சர்ச்சு, சாத்தானுடைய அரண்மை, அதனுடைய வேலையாட்கள் தான் எல்லாரும் போப்பு மார்க்கம் போப்புல இருந்து எல்லா கார்டினல்ஸ் இருந்து எல்லா பிஷப்ஸ் இருக்கும். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாஸ்ட் இவ்வளோ வெயிட் பாபிலோன் மேல இருக்கு. ஷி கேரிஸ் த வெயிட் ஆஃப் சென்ச்சுரிஸ் ஆஃப் பிளட், பல நூற்றாண்டுகளாக நான் செஞ்ச அனைத்து அக்கிரமும் பாவம் கொலை எல்லாமே இவ்வளோ வெயிட் யார் மேல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ சேர்ந்துருக்கான் இவ்வளோ பாவம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்ந்துருக்கு. பல நூற்றாண்டுகளாக இது செஞ்சா எப்படி இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள். ஸோ அதுதான் இவ்வளோ மோசமான அமைப்பாப்பா இது அப்படின்றத பார்ப்பாங்களாம் அவள் அழிஞ்ச பிறகு. அதுதான் அவளிடத்தில் காணப்பட்டது. அதான் பார்க்கறோம் அவளுடைய அழிவை தொடர்ந்து ஜனங்கள் அவளது அழிப்பாடுகளை துருவி ஆராய முற்படுவார். இப்படி அழிஞ்சிருச்சு இது, ஓ தட்டம் தெரியாம அழிஞ்சிருச்சு அப்படின்னு போகும்பொழுதுதான் அவளுடைய வரலாறு அவளுடைய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியாகி, ஓ இதுதான் ஆன்டி கிறிஸ்டா, என்னென்னவோ நினைச்சிட்டு இருந்த ஆன்டி கிறிஸ்டி ஆன்டி கிறிஸ்டியா இருக்கு, கடைசியில போப்பு மார்க்கத்தான் அந்தி கிறிஸ்தா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை என்னாகும் பாத்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு கடைசியா வெளிவரும். அந்த சமயத்துல கிறிஸ்துவின் ராஜ்யம் வெளியரங்கமா என்ன பண்ணிருக்கோம்னா உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வாதமான காலப்பகுதி என்ன பண்ணிருக்கோம்னா ஆரம்பிச்சிருக்கும். அப்படின்னா இது வரைக்கும் அறுவடையின் காலப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவத்துல நாலு முக்கியமான கோணங்களை பார்க்கிறோம். அந்த நாலு கோணத்திலையும் கடைசியை எப்படிதான் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனுடைய அழிவும் அறுவடையினுடைய முடிவும் தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதுவும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4th வியூவும் ஏறக்குறைய அப்படிதான் முடியுது.
இந்த ஃபோர்த் ரிவ்யூ ஏறக்குறைய என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுல 19th சாப்டரோட கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். ஸோ இதோட 18th சாப்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த 18th சாப்டர்ல நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கூடாதுன்னா, இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த ஐயோ ஐயோன்றது பாபிலோன் கடைசியா அழிஞ்சிட்டு பிறகு இல்லை, 1914 அப்புறமாவே ராஜாக்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, முதலாளிகள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, உலக ஜனங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, சபை என்ன ரியாக்ஷன் இப்ப கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா எவ்வளவு நல்ல காரியம்லாம் இந்த பாபிலோன்குள்ளவே இருந்துச்சு, அப்படி இருந்தோம் இவள் வேசித்தனம் பண்ணதுனால இப்ப ஏற்பட்ட அழிவை சந்திக்க போறா மாபெரும் அழிவை கடைசியா அப்படின்றத பார்த்தோம். இந்த கடைசியா வரக்கூடிய அழிவு எப்படி இருக்குன்றதையும் பார்த்தோம். ஒரு இயந்திரக்கல்ல கடல் மேல தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா கடல் என்பது உலக ஜனங்கள், உலக ஜனங்கள் ஜனங்களுடைய துன்மார்க்கமான ஜனங்களுடைய கோபத்துக்கு ஆளாகி அந்த மிகப்பெரிய புரட்சியில அது அழிஞ்சி தடம் தெரியாம போயிடும். அது போயிட்ட பிறகு தோண்டி பார்ப்பாங்க அதோடைய வரலாற, அவ்வளோ வெயிட்டான வரலாறு, அவ்வளோ பாவங்கள் சேர்ந்துருக்கும். இவள் தான் அந்த மகாபாபிலோ திட்டத்தை ஒட்டுமொத்த உலகம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது அரைச்சுப்பாங்க. அப்ப நாம எங்க இருக்க போறோம்? நாம அப்ப இங்க இருக்க போறதே கிடையாது. தேவனுக்கு சிந்தமா இருந்தா கிறிஸ்துவின் சபையா இருந்து இந்த விஷயத்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ரிவீல் பண்ண போறதே நாம தான். அப்பேற்பட்ட வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம அவருடைய பொற்பாதம் சேர்ந்து சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.